மழை பாதிப்பிற்கு பின்னர் சென்னையில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முன்கூட்டியே பள்ளிகளை தூய்மைப்படுத்தாமல் தற்போது மும்முரம் காட்டுவது போல் நாடகமாடும் பள்ளி கல்வித்துறையின் செயலால் மக்கள் கொந்தளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சுமேஷ். புயலுக்கு பிறகும் கூட இன்னும் அந்த தடங்களும் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கண்ணீரும் துடைக்கப்படாமலேயே இருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு சென்னையை பொறுத்தளவிற்கு மாநகராட்சி முற்றிலுமாக செயலிழந்து முடங்கி போயிருக்கிறது. இன்றைக்கு புயலுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பள்ளிகளில் தண்ணீர் தேங்குகிறதா, கழிவுநீர் தேங்குகிறதா, இந்த புயல் மழையின் தாக்கத்தின் காரணமாக பள்ளிகள் ஏதாவது சேதமடைந்திருக்கிறதா என்பதை முன்கூட்டியே ஆய்வு செய்து பள்ளிகளுடைய தரத்தை உறுதி செய்த பிறகுதான் பள்ளிகளை திறந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளிகளை திறந்து வைத்துவிட்டு மாணவ மாணவிகளை எல்லாம் முன்னே அனுப்பிவிட்டு தற்போது தூய்மை செய்யக்கூடிய ஒரு படலத்தையும் நாடகத்தையும் இந்த விடியா திமுக அரசு பள்ளிக்கல்வித்துறை அரங்கேற்றி இருக்கிறது. தூய்மை என்கிற பெயரில் மாணவர்களை வகுப்புகளில் வைத்துக் கொண்டு தூய்மை செய்தால் இது எப்படி மாணவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படாதா, அல்லது மாணவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எது சுகாதாரக்கேடு ஏற்படாதா என்கிற நிலையில்தான் தற்போது இந்த திமுக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இந்த மின்ஜாம் புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக பல்வேறு இடிவாள்கள் பல்வேறு சேதாரங்களை அடைந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் உறுதி செய்யாமல் இன்றைக்கு பள்ளிகளை திறந்து அப்பொழுது அந்த திறக்கப்பட்ட நேரங்களில் தூய்மை பணியை செய்வது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட கண்ணீரோடு இருக்கக்கூடிய துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சான்றிதழ் புத்தகங்களை எல்லாம் இந்த மழையில் பறிகொடுத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் சான்றிதழ் போன்றவற்றை வழங்கிவிட்டு அதன் பிறகு பள்ளிகளை திறந்திருக்கலாம், அல்லது திறப்பதற்கு முன்பே பள்ளிகளை சீரமைத்து விட்டு அதனை உறுதிப்படுத்தி விட்டு திறந்திருக்கலாம். எதையுமே செய்யாமல் ஒரு துரும்பையும் சொல்லி போடாமல் அப்படியே விட்டுவிட்டு இந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக பள்ளிக்கல்வித்துறையும் அதே போல செயல்படுவது என்பது இந்த குழந்தைகளை வஞ்சிக்கும் விதமாக இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.